ஸ்ரீ குருபியோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவா சரணம். ஸ்ரீ காமதேனவே நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். நாம இன்னைக்கு மாட்டுப்பொங்கல் நன்னாள்ல மகாபரிவா அனைவரையும் சொல்ல சொன்ன ஸ்லோகத்தை பார்க்கலாம். இன்றைய தினம் மாட்டுப்பொங்கல். இந்த மாட்டுப்பொங்கல் நன்னாள்ல ஒவ்வொருவரும் கோமாதா தரிசனம் செய்து கோஸ்துதி சொல்லணும்னு சொல்லியிருக்கா மகாபரிவா. நாமும் அப்படியே செய்வோம். தேவலோகத்துல உள்ள பசுவோட பேரே காமதேனு. நாம கேட்கக்கூடிய அனைத்தையும் தரும் சக்தி இந்த பசுவுக்கு உண்டு அப்படின்னு புராணங்கள் சொல்றது. தேவர்களோட தலைவன் இந்திரன் இந்த காமதேனுவை பூஜிக்கிறத வழக்கமா வச்சிருக்கார். அப்படின்னா அதனுடைய மகிமை எப்பேற்பட்டது இல்லையா? அத்தனை மகிமையும் இந்த கோமாதாவான பசுவுக்கும் உண்டு. அதனால இந்த நன்னாள்ல நாம பசுவை தரிசித்தோ அல்லது வீட்டில் காமதேனுவின் படம் அல்லது விக்கிரகத்துக்கு பூ வைத்து பூஜித்து ஆராதித்து இந்த கோஸ்துதியை சுரபி ஸ்துதியை சொல்லி பலன் பெறலாம். இது எல்லா தெய்வங்களையும் ஒரு சேர வழிபட்ட பலன் தரும் அற்புதமான ஸ்தோத்திரம். அத்துடன் கேட்டதையெல்லாம் கொடுக்கும் சக்தி வாய்ந்த காமதேனு காயத்ரி மந்திரமும் பார்க்கலாம். இந்த ஸ்தோத்திரம் தேவி பாகவதத்துல நவம ஸ்கந்தத்துல இந்திரனால் அருளப்பட்ட சுரபி ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். கோஸ்துதி சுரபி ஸ்தோத்திரம். புரந்தர உவாச்ச நமோ தேவியை மகாதேவியை சுரபியை ச நமோ நமக கவாம் பீஜஸ்வரூபாயை நமஸ்தே ஜகதம்பிகே நமோ ராதா பிரியாயை ச பத்மாம்சாயை நமோ நமக நம கிருஷ்ண பிரியாயை ச கவாம் மாத்ரே நமோ நமக கல்பவ்ருக்ஷஸ்வரூபாயை சர்வேஷாம் சததம் பரம் ஸ்ரீதாயை தனதாயை ச புத்திதாயை நமோ நமக சுபதாயை பிரசன்னாயை கோப்ரதாயை நமோ நமக யசோதாயை சௌக்கியதாயை தர்மதாயை நமோ நமக ஸ்தோத்ரஸ்மரண மாத்ரேண துஷ்டா ஹ்ருஷ்டா ஜகத் பிரசூஹு ஆவிர்பபூவ தத்ரைவ ப்ரஹ்மலோகே சனாதனி மகேந்திராய வரம் தத்வா வாஞ்சிதம் சர்வ துர்லபம் ஜகாமசாச்ச கோலோகம் யயுர்தேவாதயோ கிருஹம் பபூவ விஸ்வம் சகசா துக்த பூர்ணம் ச நாரத துக்தாத்கிருதம் ததோ யஜ்ஞஸ் ததஃப் ப்ரீதிஸ் சுரஸ்ய ச இதம் ஸ்தோத்ரம் மகா புண்ணியம் பக்தி யுக்தஸ்ச யஃ படேத் ச கோமான் தனவான் சைவ கீர்த்திவான் புண்ணியவான் பவேத் சுஸ்நாத சர்வ தீர்த்தேஷு சர்வ யக்ஞேஷு தீக்ஷிதஹ இஹலோகே சுகம் புக்த்வா யாத்யந்தே கிருஷ்ண மந்திரம் சுசிரம் நிவசே தத்ர குருதே கிருஷ்ண சேவனம் ந புனர்பவனம் தஸ்ய பிரம்ம புத்ரோ பவே பவேத் இதி ஸ்ரீ ப்ரஹ்ம வைவர்த்த புராணே ப்ரகிருதி கண்டே இந்திரக்ருதம் சுரபி ஸ்தோத்ரம் சமாப்தம் தேவி பாகவத புராணே நவம ஸ்கந்தே அத்யாய ஓம் ஸ்ரீ காமதேனவே நமஹ. கேட்டதையெல்லாம் கொடுக்கும் காமதேனு காயத்ரி மந்திரம். ஓம் சுபகாமாயை வித்மகே காமதாத்ரை ச தீமஹி தன்னோ தேனுஃ பிரசோதயாத். ஓம் சுபகாமாயை வித்மகே காமதாத்ரை ச தீமஹி தன்னோ தேனுஃ பிரசோதயாத். ஓம் சுபகாமாயை வித்மகே காமதாத்ரை ச தீமஹி தன்னோ தேனுஃ பிரசோதயாத். ஒருவர் எதை கேட்டாலும் அதை தரும் வல்லமை காமதேனுன்ற இந்திரலோக பசுவிற்கு உள்ளது அப்படின்றது நாம் எல்லாரும் அறிந்ததே. அதே போல இந்த பூவுலகத்துல வாழும் பசுக்களை நாம் பூஜை செய்து ஆராதித்து வழிபடுவதன் மூலம் அளப்பரிய பல நல்ல பலன்களை பெற முடியும் என்பது நிச்சயம். பசுவிற்கு அகத்திக்கீரை வாழைப்பழம் போன்றவற்றை கொடுப்பதால் பல தோஷங்கள் அகலும் அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரம் சொல்றது. காமதேனு அபிஷேகம் செய்து இந்த மந்திரத்தை சொன்னாலும் சரி அல்லது காமதேனு படத்தின் முன்பே இந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து வர எல்லா செல்வங்களும் பணவரவும் பெற்று குடும்பத்தில் நிம்மதி நிலைக்கும் என்பதும் நிச்சயம். கடன் தொல்லைகள் நீங்கும். பசுவை தெய்வமாக நினைத்து போற்றுபவர்களுக்கு எந்த விதமான கஷ்டங்களும் வாழ்வில் ஏற்படாது என்பது உறுதி. பசுவிற்கு தானம் அளிப்பது ஏழேழு ஜென்மத்தில் செய்த பாபங்களையும் போக்கிவிடும். கர்ம பலன்கள் குறைய தொடர்ந்து பசு
பசுவிற்கு அகத்திக்கீரை மற்றும் வாழைப்பழம் கொடுக்க வேண்டும். அத்துடன் பசுவின் கோமியத்தை வீட்டை சுற்றி தெளித்து வர எந்தவித துர்சக்தியும் கெட்ட சக்தியும் உங்களது குடும்பத்தையே நெருங்க விடாமல் செய்யும் நோய் தொற்று ஏற்படாமலும் பாதுகாக்கும். இது நம் அறிவியல் பூர்வமாகவும் அறிந்ததே. இப்பேற்பட்ட எண்ணற்ற அரிய பல நல்ல பலன்களை அள்ளித்தரக்கூடிய கோமாதாவிற்கு இந்த நன்னாளில் இந்த கோஸ்துதியை கூறி கோபூஜை கோ பிரதட்சணம் செய்ய சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் என்பது நிச்சயம். இந்த மாட்டு பொங்கல் தினத்துல ஒவ்வொருவரும் இந்த கோஸ்துதிய சொல்லணும்னு மகாபிரிவா சொல்லியிருக்கா. நாமும் மகாபிரிவாளையும் கோமாதாவையும் மனதார பிரார்த்தித்து இந்த நன்னாளில் கோஸ்துதியை சொல்லி சகல சௌபாகியங்களுடன் சுபிக்ஷமாக வாழ்வோம். குருவருளும் திருவருளும் ஒரு சேர பெறுவோம். ஓம் ஸ்ரீ காமதேனவே நமக. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபிரிவா சரணம். நமஸ்காரம்.